அனைவருக்கும் வணக்கம். சிவபெருமானை சிவன் உருவில் பூஜை செய்யாமல் ஏன் அவரை லிங்க உருவில் பூஜிக்கிறார்கள் என்பதை பற்றி பார்ப்போம். சிவ பூஜை செய்பவர்கள் சாதாரணமாக அவரை லிங்க உருவில் தான் பூஜை செய்வார்கள். ஆலயங்களில் கூட சிவலிங்கத்தையே சிவபெருமானாக பாவித்து பூஜை செய்வார்கள். சிவபெருமானை சிவன் உருவில் பூஜை செய்யாமல் ஏன் அவரை லிங்க உருவில் பூஜிக்க வேண்டும்? சிவனும் சக்தியும் இணைந்ததே சிவலிங்க உருவம் ஆகும். சிவனின்றி சக்தி இல்லை, அதுபோலவே தான் சக்தி இல்லாமல் சிவனும் இல்லை. ஆகவே பிரபஞ்சத்தை படைத்த சிவபெருமான் என்பது சிவனும் சக்தியும் இணைந்துள்ள சிவசக்தி ரூபமே என்பதனால் சிவனை தனியான உருவில் பூஜிக்காமல் சிவசக்தியான லிங்க உருவிலேயே பூஜிக்கிறார்கள். என்றுமே பார்வதி மற்றும் சிவனுக்கு தனி உருவம் கிடையாது. அவர் உடலில் பாதி பார்வதியாக உள்ளது. சிவலிங்கங்கள் நான்கு வகைப்படும். அவற்றில் முதலாவதானது ஆலயங்களில் வைத்து பூஜிக்கப்படும் அசல லிங்கம் என்பதாகும். ஆலயங்களுக்குள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு உள்ள சிவலிங்கத்தை பரார்த்த லிங்கம் என்றும் கூறுவார்கள். அது சுயம்புலிங்கம், காணலிங்கம், தெய்வீக லிங்கம், ஆரிடலிங்கம், மானுடலிங்கம் என ஐந்து வகைப்படும். அவற்றுள் சுயம்புலிங்கம் என்பது தானாக தோன்றியது ஆகும். சிவபெருமானின் புதல்வர்களான விநாயகர் மற்றும் முருகபெருமான் போன்றவர்களினால் ஸ்தாபிக்கப்பட்டதை காணலிங்கம் என்பார்கள். தெய்வீக லிங்கம் என்பது விஷ்ணு பகவானும் பிற தேவர்களும் சேர்ந்து ஸ்தாபித்தவை ஆகும். ஆரிடலிங்கம் ரிஷி முனிவர்களால் ஸ்தாபிக்கப்பட்டவை. அவற்றை சில ராட்சசர்களும் அசுரர்களும் கூட ஸ்தாபித்து இருக்கிறார்கள். மனிதர்கள் ஸ்தாபித்தவற்றை மானுடலிங்கம் என்பார்கள். ஆலய கோபுரங்களையே கூட தூலலிங்கம் என்று கூறுவார்கள். இரண்டாவது வகை சிவலிங்கமானது இதயத்தில் சிவலிங்கத்தின் ஒரு உருவை நினைத்து இஷ்டலிங்கமாக பூஜிக்கப்படும் சலனலிங்கம் என்பதாகும். மூன்றாவது வகையிலான சிவலிங்கங்கள் ஹோமங்களில் பூஜிக்கப்படும் அசலசலலிங்கம் ஆகும். நான்காவது வகை சலாசலலிங்கம் எனப்படும். காணலிங்கமும் நவரத்தினங்களிலான லிங்கங்களும் ஆகும். சிவ பூஜையை அனைவராலும் செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. அதற்கு கட்டுப்பாடுகள் நிறையவே உள்ளன. பூஜைகளில் இரு வகைகள் உள்ளன. சாதாரணமாக வீடுகளில் செய்யப்படும் தினசரி பூஜை மற்றும் குருவிடம் இருந்து தீட்சை பெற்று கொண்டு செய்யப்படும் பூஜைகள். தினசரி வீடுகளில் சிவ பூஜையை ஆச்சாரத்தோடு செய்யலாம். ஆனால் ஞான மார்க்கத்திற்கு செல்ல விரும்புபவர்கள் செய்ய வேண்டிய சாஸ்திரோஸ்தவமான சிவ பூஜையை முறைப்படி ஒரு பண்டிதரிடம் இருந்து கற்றறிந்து அவரை ஆசானாக ஏற்றுக்கொண்டு அதன் பின்னரே பூஜைகளை செய்ய துவங்க வேண்டும். அதற்கும் பல நியமங்கள் உண்டு. மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.